हेलो फ्रेंड्स, वेलकम टू माय चैनल। इन्नीकु वंदु ना एग्जाम रिलेटेड क्वेश्चन दा ना पोट्टिरुक्केन। सो मुख्यमा रिपीटडा केट्टिरुक्क क्वेश्चन दा ना वंदु सेलेक्ट पण्णि कोडुत्तिरुक्केन। सो इन्नीकु वंदु वीडियो पार्क्कलाम। हेलो फ्रेंड्स, इन्नीकु वंदु नेत्तोड कंटिन्यूशन दा पार्क्क पोरोम। வந்து ஃபஸ்ட் க்வெஸ்சன் பார்த்துடலாம். இதயத்தின் இதயம் என்று அழைக்கப்படுவது எது? சைனோ ஆரிகுலர் நோட். இதயத்தின் இதயம் என்று அழைக்கப்படுவது எதுனா சைனோ ஆரிகுலர் நோட தான் வந்து இதயத்தின் இதயம் என்று அழைக்கப்படுகிறது. சிம்ம விஷ்ணு காலத்தில் வாழ்ந்த கிருதார்ஜுனியம் என்ற வடமொழி காப்பியத்தை இயற்றியவர் பாராவி. சிம்ம விஷ்ணு காலத்தில் வாழ்ந்த கிருதார்ஜுனியம் என்ற வடமொழி காப்பியத்தை இயற்றியவர் வந்து பாராவி. வைகுண்ட சுவாமியின் இயற்பெயர் முத்துக்கூட்டி ஐயாவழி முடிசூடும் பெருமாள். இது ரொம்ப முக்கியமான கேள்வி. இது நியூ சிலபஸ் டாப்பிக்கில் வரக்கூடிய ஒரு க்வெஸ்சன் தான் இது. வைகுண்ட சுவாமியின் இயற்பெயர் முத்துக்குட்டி ஐயாவழி முடிசூடும் பெருமாள். இந்திய பாராளுமன்றத்தை கட்டியவர் யாருன்னா ஹெர்பர்ட் பெக்கன்றவர் தான் வந்து இந்திய பாராளுமன்றத்தை கட்டியவர். சுனாமி முன்னறிவிப்பு செய்வதற்காக ஏற்படுத்தப்பட்ட அமைந்துள்ள இடம் எதுனா ஹைதராபாத்தில் தான் இருக்குது. ஸோ வந்து ஒரு இன்டிமேஷன் கொடுக்குற இடமா இருக்குது ஹைதராபாத்து சுனாமி பற்றினது. நெக்ஸ்ட்டு அவாக்ராடோ எண் வந்து 6.023 × 10²³ பர் மோல் தான் வந்து அவாக்ராடோ நம்பர். இதுவும் முக்கியமான கேள்வி தான். இது நல்லா படித்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது, மிக உயர்ந்த மின்தடை எண் கொண்ட கடத்தி எதுனா நிக்ரோம் தான் வந்து மிக உயர்ந்த மின்தடை எண் கொண்ட கடத்தி. இதனுடைய மதிப்பு வந்து 1.5 × 10⁻⁶ ஓம் மீட்டர். இது வந்து முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வந்து லாஸ்ட் டைம் டெட் எக்ஸாமில் கேட்ட ஒரு க்வெஸ்சன் இது. ஸோ வந்து இது ரிப்பீட்டடாக கேட்டுட்ருக்காங்க. இந்த வேல்யூ ரொம்ப நல்லா படித்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நிக்ரோமோட மதிப்பு என்ன அப்படின்ற மாதிரி அதனோட யூசஸ் அப்படின்னு பார்த்தோம்னா மின் சலவை பெட்டியிலையும் மின் சூடேற்றிலையும் பயன்படுது இந்த நிக்ரோம். இது வந்து வெப்பமேற்றும் சாதனங்களில் பயன்படுகிறது. பாசிட்ரான் என்பது என்னென்னா ஒரு எலக்ட்ரானோட எதிர்பொருள் தான் பாசிட்ரான். ஒரு எலக்ட்ரானோட எதிர்பொருள் தான். ரசக்கலவை உருவாக்கலில் தேவைப்படும் முக்கியமான உலோகம் எஜ்ஜி. ஓகேங்களா, மெர்க்குரி. மெர்க்குரி தான் வந்து ரசக்கலவை உருவாக்கலில் பயன்படுற ஒரு உலோகம் வந்து மெர்க்குரி தான். அதனுடைய குறி தான் வந்து ஹெஜ்ஜி. துருவின் வேதிப்பொருள் என்ன? நீரேற்றம் அடைந்த ஃபெரிக் ஆக்சைடு. ஸோ துரு பிடிச்சி போச்சு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது எதனால் சொல்லுவோன்னா தண்ணியினால தான் நமக்கு வந்து துரு பிடிச்சி போயிடும் பொருள்லாம். அதுதான் வந்து நீரேற்றம் அடைந்த ஃபெரிக் ஆக்சைடு. ஓகே, இன்றைக்கி வந்து நான் 10 க்வெஸ்சன் தான் சொல்லியிருக்கேன். ஸோ வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம இன்றைக்கி 10 க்வெஸ்சன் படித்தாலும் நல்லா ஞாபகம் வச்சுருக்க மாதிரி படித்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.